ஆனா ஒவ்வொருத்தங்களும் அழகா இருக்கிறீங்க எப்ப தெரியுமா நீங்க தினமும் விளையாடும் போது நீங்க தினமும் விளையாடும் போது ஐயா பேசும்போது சொன்னார்ல இன்னைக்கு தமிழகத்துல இருந்து ஒரு வீரர் வந்து ஆசிய ஒலிம்பிக்ல விளையாண்டு தமிழக அரசால இன்னைக்கு 30 லட்சம் ரூபாய் பிரைஸ் வாங்கியிருக்காரு 30 லட்சம் ரூபாய் எவ்வளவு தெரியுமா உங்களுக்குலாம் உங்களுக்கு டெய்லி எவ்வளவு வாங்கி சாப்பிட காசு கொடுப்பாங்க வீட்டுல ஒரு வருஷம் ஒரு 50 வருஷத்துக்கு டெய்லி 10 ரூபாய் செலவு பண்ணலாம் 50 வருஷத்துக்கு மேல செலவு பண்ணலாம் அந்த பிரைஸ் அந்த ஒலிம்பிக் போட்டியில ஒரு போட்டியில ஜெயிச்சதுக்காக ஆசிய விளையாட்டு போட்டியில ஒரு போட்டியில ஜெயிச்சதுக்காக அரசாங்கம் அவருக்கு கொடுத்துருக்குது அவர் சாகர வரைக்கும் டெய்லி 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடலாம் ஒரு போட்டியில ஜெயிச்சதுக்காக அந்த மாதிரி அவர் சாப்பிட சாவறதுக்குள்ள கிட்டத்தட்ட 100 போட்டியில ஜெயிச்சிருவாரு அப்பனா விளையாடுனா வாங்கி சாப்பிட்றதுன்றது முக்கியம் கிடையாது ஐயா சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துல வறுமை போவோம் கஷ்டம் தீரும் பிரச்சனை போவோம் புரியுதுங்களா நிறைய விளையாடணும் டெய்லி 1 மணி நேரமாவது விளையாடணும் ஸ்கூல் டைம் போக டெய்லியும் வீட்டுல 1 மணி நேரமாவது படிக்கணும் புரியுதா ஸ்கூல் டைம் போக வீட்டில் டெய்லியும் 1 மணி நேரமாவது படிக்கணும் ஸ்கூல் டைம் போக டெய்லியும் 1 மணி நேரமாவது விளையாடணும் சரிங்களா அம்மா அப்பா கூட சேர்ந்து டெய்லி நாடகம் பார்க்கக்கூடாது அவங்க நாடகம் பார்த்தாங்கனாக்கா நான் நியூஸ் சேனல் பார்க்கணும் நீ ஏஞ்சி வெளில போகணும்னு சொல்லுங்க டிவியில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க கதை சொல்கிறாங்க யோகாசனம் சொல்லி கொடுக்குறாங்க நம்ம உடம்பை எப்படி தூய்மையா வச்சுக்கணும் சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் டிவியில சொல்றாங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டிவியில பாருங்க சரிங்களா எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நல்லா படிங்க வாழ்க்கையில நீ படிச்சினா அதுதான் உனக்கு பெரிய சொத்து கடைசியில வந்து ஒரு திருடன் வந்து உங்க வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கேன் உங்க வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் திருடலாம் காசெல்லாம் திருடலாம் அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் டேபிள் டிவி எல்லாம் திருடலாம் ஆனா நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற பிஏ பிஎஸ்சி எம்ஏ எம்எஸ்சின்ற பட்டத்தை திருட முடியுமா முடியவே முடியாது அது உன் வாழ்க்கைய சிறப்பா வளர்க்கும் நல்ல வேலையை வாங்கி கொடுக்கும் நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் புரியுதுங்களா நல்லா படிக்கணும் எதிர்காலத்துல நல்ல ஆளா வரணும் நல்ல ஆளா வந்ததுக்கு அப்புறம் நீ சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதியாவது மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க நீங்க சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதியாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் புரியுதுங்களா மற்றவங்களுக்குனா என்ன உதவி செய்யலாம் உங்களை விட கீழே இருக்கிறாங்கல்ல நீ பெரிய ஆளா வந்ததுக்கு அப்புறம் உங்களை விட கீழே இருப்பாங்கல்ல அவங்க சாப்பாடுக்கு கஷ்டப்படுவாங்க அவங்க கிட்ட தரமா இருக்கும் படிக்க முடியாது அவங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள நீங்க செய்யணும் சரிங்களா கடைசியா ஒரே விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடுறேன் மனுஷன் செத்தா 2 ப்ராப்ளம் சொல்லுங்க மனுஷன் செத்தா 2 ப்ராப்ளம் எரிக்கிறதா புதைக்கிறதான்னு எரிச்சுட்டா நோ ப்ராப்ளம் புதைச்சா 2 ப்ராப்ளம் அந்த இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காதான்னு புல்லு முளைக்கலன்னா நோ ப்ராப்ளம் புல்லு முளைச்சிட்டா 2 ப்ராப்ளம் அத மாறி தின்னுமா தின்னாதான் தின்னலாம் நோ ப்ராப்ளம் தின்னுட்டா 2 ப்ராப்ளம் அது பால் கறக்குமா கறக்காதுன்னு பால் கறக்கலனா நோ ப்ராப்ளம் பால் கறந்துட்டா 2 ப்ராப்ளம் அத மனுஷன் குடிப்பானா குடிக்க மாட்டானா குடிக்கலனா நோ ப்ராப்ளம் குடிச்சிட்டா 2 ப்ராப்ளம் அவனுக்கு வியாதி வருமா வராதான் வியாதி வரலனா நோ ப்ராப்ளம் வந்துட்டா 2 ப்ராப்ளம் அவன் டாக்டர் கிட்ட போவானா போக மாட்டானா போலனா நோ ப்ராப்ளம் போயிட்டா 2 ப்ராப்ளம் அவனுக்கு வியாதி வருமா வராதா வியாதி வரலனா நோ ப்ராப்ளம் வியாதி வந்துட்டா 2 ப்ராப்ளம் அவன் இருப்பானா செத்துருவானான் இருந்துட்டா நோ ப்ராப்ளம் செத்துட்டா 2 ப்ராப்ளம் அவனை எரிக்கிறதா புதைக்கிறதா மனுஷன் செத்தா எரிக்கிறதா புதைக்கிறதான்னு
போட்டி போட்டு இந்த உலகத்துல இந்த சூழ்நிலையில இருக்கும் வரை ரத்த தானம் செய்யணும். இறந்த பிறகு நம்முடைய கண்களையும் உடலையும் தானமா கொடுப்பதுக்கு நம்மளை தயார்படுத்தணும். அதுக்கு நம்ம ஆரோக்கியமா சாப்பிடணும், நல்லா விளையாடணும். ஓகேவா? இந்த ஒரு சிறப்பான வாய்ப்பை அளித்த மேலை வேகன்றாவில் இருக்கக்கூடிய இளைஞர் அமைப்பாளர் இயற்கை இளையோர் மன்றம், இந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த சீசா தொண்டு நிறுவனம், இப்ப ஐயாவோட நானும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பண்றதுக்காக இங்க வந்திருக்கிறோம். அன்பு, நிறை, மலர், ஜோதி, அறக்கட்டளை, இந்த மூணு அமைப்பும் சேர்ந்து இன்னைக்கு உங்களுக்காக இந்த விளையாட்டில் நீங்க வின் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்காக நாங்க வந்திருக்கிறோம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நல்லவாடு அரசு நடுநிலைப்பள்ளியினுடைய தலைமையாக உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய அமைப்புகளின் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு